படம் ஆரம்பிக்கிறப்போ இருந்த தனுஷ் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் அவர் அந்த கிளைமேக்ஸில் பண்ணுறதுக்கும் பார்த்தா இவராது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நிஜமாகவே நான் ஃபீல் பண்ணேன். தனுஷ் சார் நடிக்கிறாரு, சோனியா அகர்வால் ஹீரோயின், ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ். ஓகே, குட்டி படத்துக்கு சோனியா அகர்வால் தான் ஹீரோயினாக ஃபர்ஸ்ட் நாங்கள் பண்ணோம். ஸோ யாரடி நீ மோகினி, அதில் பர்டிகுலர்லி தனுஷ் சார் நாங்கள் எந்தளவுக்கு ரசித்தோமோ ரகுவரன் சார் வந்து அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தோம். செல்வ சார் தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ரகுவன் சார் நல்லா இருக்கும்னா, ஏன்னா ஃபஸ்ட் படம் பண்ணுற பெரிய ஆக்டர், நீ பார்க்கணும் வேலை வாங்கணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. பரவாயில்ல சார், அடிச்சா கூட வாங்கிக்கிறேன். டப்பிங் முடிச்சிட்டோம், டப்பிங் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரே ஒரு நாள் பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், அப்போ தான் அந்த நியூஸ் வந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பார்க்கலேன்னு பெரிய பெரிய வருத்தம் அது. நான் உத்தமுத்தன் பண்ணும்போது அணி வந்து காலேஜ் போயிட்டு இருந்தார், கேரமல்ல கீபோர்டு வச்சு வச்சுட்டு இருப்பாரு. அப்போ இவங்க கம்போஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அப்போ ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணுவோம், நாங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போய் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்துகிட்டு இருப்போம். தம் சார் வருவார், அவர் வருவார். அந்த டைமில் தெரியும் அனிருத்தருக்கும் தனுஷாருக்கும் ஒரு சின்ன இது இருக்குது அப்படிங்கிறது. திருச்சிற்றம்பலம் திருப்பி ஒன்று சேர்றாங்க, ஒரு ப்ரோமோ ஒன்று மொட்டமல்ல உட்காந்து பியானோ வாசிக்க மாதிரி வருதுன்னு தெரிஞ்சோன்னு தமிழ்நாடே செலிப்ரேட் பண்ணுச்சு. எவ்வளோ ஃபேன்ஸ் இல்லை, எல்லாம் விஐபி மாதிரி நானே அவ்வளோ கேட்டிருக்கேன். நான் அப்புறம் அணிக்கு பேசி நெக்ஸ்ட் இயர் போய் எதிர்பார்க்கலாம் உங்கள் காம்போவில். இது வரைக்கும் நானும் அவரும், அதாவது ஹாய் தானு சார், ஹாப்பி பர்த்டே. ஒவ்வொரு வருஷம் போல இந்த வருஷம் உங்களுக்கு பயங்கரமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் நீங்க. அதுக்காக நான் வந்து இரவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே சார். வணக்கம் மித்ரன் ஆர் ஜவஹர் சார், எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ உங்களை சந்திச்சதுல ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு தமிழ்நாட்டோட நடிப்பு அசுரன் யாருன்னு கேட்டனா கண்ண மூடி நம்ம தனுஷ் சாரை கை காமிச்சிடலாம். சாரோட ஆரம்ப கட்டத்துல இருந்து இப்போ வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ அப்போ பார்த்த தனுஷ் சார், இப்போ பார்க்குற தனுஷ் சார், இந்த ஒரு விஷயம் மட்டும் அவர்கிட்ட மாறாமே இருக்கு அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? அவரோட கேரக்டர் தான், கேரக்டர் தான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 20 வருஷம் மேலாச்சு நினைக்கிறேன், சொல்வது எல்லாமே. ஸோ வந்து நானும் அந்த அவர் ஃபஸ்ட் மூவி முன்னாடியே தெரியும் அவரை. ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அவரை பார்த்துட்டு தான் இருக்கேன். அவர் கூட இது 4 படம் பண்ணிட்டேன் இது வரைக்கும். ஓவராலாக இல்லாமல் நான் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, 4 படத்துலையுமே 4 தனுஷ் பார்த்துருக்கேன். அவரோட அந்த மெச்சூரிட்டி சொல்கிறேன். ஓகே, ஒர்க் பண்ணும்போது அவர் அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எப்படி அவர் போயிருக்காரு அப்படின்றது வந்து ஒவ்வொரு படத்துலையும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பிகினிங்கில் தெரியாது ஆக்சுவலாக, அது சும்மா வேணால் சொல்லலாம் அவர் எங்கேயோ போயிடுவார் அப்படின்லாம் பிகினிங்கில் தெரியாது. ஈவன் காதல் குண்டினுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை வந்தது. டெஃபினட்டாகவே காதல் குண்டினுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை வந்தது. நடுவில்லாம் நானே சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட, நீங்கள் நெக்ஸ்ட்டு ஹிந்திக்கு அப்புறம் அப்படிலாம் நான் பேசியிருக்கோம். ஓகே, ஸோ அதெல்லாம் அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு. என்னை கேட்டால் இன்னும் ஒரு அடுத்த லெவலுங்கிறது அவர் வந்து, ஆமாம், நெக்ஸ்ட் வந்து அவர் எந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் பண்ணுறாருன்றத பொறுத்து தான் அவரோட இது. தனுஷ் அப்படிங்கிற ஒரு நடிகர் வெளியில் தெரியறதுக்கு காரணமாக இருந்தது செல்வராகவன் சார் அப்படின்னு சொல்லியாகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் அதிகமாக கொலாப் ஆகிருக்கிறீங்க வெற்றிமாறன் சார் அவரும். இப்போ இப்படி தனுஷ் சார் சர்க்கிளை சுற்றி ஒரு ஃபேவரட் டைரக்டர்ஸ் வந்து அவர் கூட இப்போவே வந்து ட்ராவல் ஆகிறாங்க. ஸோ அந்த கம்ஃபர்டபுளை வந்து இப்படி கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு? இல்லை, அவர் எப்பயுமே வந்து சென்சிபிளான ஆள், டைரக்டர் மட்டும் கிடையாது, கூட இருக்க ஆளுங்களே கரெக்டான ஆளுங்கள் தான் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக விலகி அவங்களே போயிடுவாங்க. அப்படி தான் இருக்க முடியும் அங்கே, அந்த மாதிரி அவர் இருப்பார், அது தெரிஞ்சிடும் அவருக்கே, இல்லைன்னா அவர்கிட்ட இருக்க முடியாது. ஓகே ஓகே. ஸோ அந்த கம்ஃபர்ட்டுன்னு சொல்ல முடியாது, கம்ஃபர்ட் இருந்தனால தான் அது வந்து கண்டினியூ ஆகும். நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றி சார் நானும் இப்போ தூரம் பண்ணிகிட்ருக்கனால அந்த கம்ஃபர்ட் இருக்கனால தான் படங்கள் ஓடும்போது தான் அது அடுத்து பண்ணணும்னு ஒரு இது இருக்குது. அது இல்லாமல் வெற்றி சார்லாம் அந்த குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன். அவரோட பயங்கரமான ஃபேன், ஒரு படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணிடுவேன். தனு சார் சொல்லுவார், ஜவர் பயங்கரமாக உங்களை சொல்லிட்டே இருப்பார், உங்கள் படங்களை பற்றி சொல்லிட்டே இருப்பார் தனு சார். ஆனால் நானும் அவர் தான் ஃபஸ்ட்டு வரோம் ஆக்சுவலாக. நான் அவர் பொல்லாதான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, நான் யாரடி மூவி ஸ்டார்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஃபிலிம். பொல்லாதான் முடிக்கிறார், நான் இப்போது நாங்கள் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது தான். ஓகே ஓகே. ஸோ ரெண்டு பேரும் ஒரே டைம் இருக்கணும். பெரிய டைரக்டர், அவரோட எல்லா படங்களும் பிடிக்கும், அதனால தான் வேல்யூ பண்ணுறாரு. கரெக்டான ஆள் அவர் வந்து அந்த பொல்லாதான் பண்ணப்போ அந்த ஒரு டைரக்டர்கிட்ட எவ்வளோ அந்த ஸ்டஃப் இருக்குதுன்னு பார்த்துட்டு அவர் எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போயிருக்கார், எங்கெங்கெல்லாம் அழிஞ்சிருக்காரு, 2-3 கம்பெனியில் அவங்க படம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த வேல்யூ தான், அந்த வேல்யூ புரிஞ்சு இருந்தால் தான் அவர் கூட ட்ராவல் பண்ண முடியும் இல்லையா சார்? சூப்பர். ஸ்டேஜில் சொல்லியிருப்பாங்க, அன்பு தான் எல்லாமே, நம்ம அன்பு கொடுத்தா திருப்பி அன்பு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ லவ் அப்படிங்கிறது வந்து தனுஷ் சார் வந்து ரொம்ப நம்புகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ மனுஷங்கக்கிட்டேயும் அந்த அன்பு வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அப்படி எந்த அளவுக்கு அன்பாக இருந்துப்பாங்க செட்லேயும் சரி, டேரக்டர்ஸ்கிட்டையும் சரி, லைக் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கிட்டையும் சரி, எந்த அளவுக்கு இருந்துப்பாங்க கம்ஃபர்டபுளாக? இல்லை, அதுதான் அவர் கேரக்டர், அதனால தான் அவர் சொல்கிறாரு. அது இல்லை, இல்லைன்னா அது சொல்ல முடியாது. அது நான் ரொம்ப நான் கூட இருந்தனால அது எனக்கு நல்லாவே தெரியும். அதை தாண்டி அவருக்கு, அவர் நான் திருச்சிட்டம்ல மடையில் வயசுலேயே சொல்லியிருப்பேன், அவர் கேரவன் போனால் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு வந்து சாப்பிட்டுருக்கோம்.
அவர் அது 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 கூட இருப்பாங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்களாக இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஒர்க் டைமில் ஒர்க்கு ஜாலியாக இருக்கு. கிரிக்கெட் விளாட்றதுல கிரிக்கெட் ஆடுவாங்க. சாருக்கு அதிகமாக கிரிக்கெட் பிடிக்கும் இல்லையா? தனு சாருக்கு கிரிக்கெட் நிறைய ஆடுவார். ஓகே ஓகே. பேட்டிங்கில் ஸ்ட்ராங்கா இல்லை பவுலிங்கில் ஸ்ட்ராங்கா? அவர் எல்லாமே பண்ணுவார். ஓகே, ஆல்ரவுண்டர். ஆல்ரவுண்டர், நல்லா பவுல் பண்ணுவார், நல்லா பேட் பண்ணுவார். நான் ஆடியிருக்கேன். ஸோ அந்த டைமில் நான் செல்வா சார், வெற்றிமாறன் சார், ஜிவி சார் எல்லாமே அணிகள்லாம் சேர்ந்து ஆடிருக்கோம். அதை பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்திருக்குமே. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம். இப்போ 2010 அப்புறம் 23 திருப்பியும் ஒரு கூட்டணி, நீங்களும் தனு சார் அவர்களும் என்ன பேசிக்கிட்டீங்க ரெண்டு பேரும்? இவ்வளோ வருஷம் கேப் இருந்தது, என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்டை சொல்கிறீங்க அப்படி சொன்ன உடனே என்ன சொன்னாங்க? இது ஆக்சுவலாக முன்னாடியே பண்ண வேண்டிய படம், அது கோவிடுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய படம். அது கோவிடுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய படம், அதுக்கும் முன்னாடி பேசிட்டோம். அது கோவிடுக்கு முன்னாடி ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி பேசிட்டோம் அது. ஓகே ஓகே ஓகே. நான் சொல்லிட்டு நானும் வேறு ஏதாவது பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். மீண்டும் ஒரு காதல் கதை ஒரு படம் பண்ணேன். அப்புறம் ஜிஃபைக்கு மதில்னு ஒரு படம் பண்ணேன். அதுக்கு முன்னாடி பேசிட்டோம், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது என்ன மாதிரி பண்ணணும் அதெல்லாம் பேசிட்டோம். ஆனால் எனக்கு என்னென்ன பண்ணால் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுதான் தோணுச்சு. ஸோ ஐடியாவாக தான் பேசணும், ஐடியாவாக சின்னதாக ஆரம்பித்தது தான். அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. நடுவில் அவர் அந்த கர்ணன் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பப்போ மீட் பண்ணி அது அப்படியே டெவலப் ஆச்சு. டெவலப் ஆகிட்டு கரெக்டாக தெளிவாக சொல்கிறார், நான் இப்போ வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அடி. ஏன்னா நாங்கள் பண்ணும்போது கரெக்டாக அந்த பிளான் பண்ணிப்போம். கரெக்டாக 30 நாள், 40 நாள், 50 நாள் அவ்வளோதான் இருக்கும். நாங்கள் 1 இயர் எடுக்கிறது, அது நாங்கள் அதாவது நாங்கள் ரெண்டு ஒர்க் பண்ணும்போது நடந்ததே கிடையாது. ஓகே ஓகே. அதான், ஏன்னா அவருக்கு எந்த படத்துக்கு எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆமாம், அவர் பயங்கர அந்த கிளாரிட்டி அவருக்கு இருக்குது. அதனால் நாங்கள் பண்ணும்போது ஈவன் உத்தமபுத்திரனாக இருக்கட்டும், ரெண்டு ஷெட்யூல் தான் பண்ணோம் உத்தமபுத்திரன் கூட. அப்புறம் ஒவ்வொரு விஷயங்களாக வந்துச்சு, காஸ்டிங் கெஸ்டிங் வந்துச்சு, மியூசிக் மட்டும் யார் யார் எல்லோரும் கேட்டே இருந்தாங்க நடுவில் அவங்க கொஞ்சம் ரெண்டு மூணு படங்கள் பண்ணல எல்லாம் பார்த்து என்னென்னப்போ. ஆனால் எங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லாமே வந்து அணி வந்து நல்லாயிருக்கும், அணி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கும் ஆசை. ஏன்னா அணி நல்லா தெரியும், ஆனால் அவரோட ஒர்க் பண்ணதில்லை. ஸோ அவர் வந்துட்டு ப்ராஜெக்ட் நல்லா இருக்குன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இண்டஸ்ட்ரியே வியந்து பார்த்துச்சு. ஏன்னா அந்த டைமில் தெரியும் அனிருத் பிரதருக்கும் தனுஷாருக்கும் ஒரு சின்ன இது இருக்குது அப்படிங்கிறது. திருச்சிற்றம்பலத்தில் திருப்பி ஒன்று சேர்றாங்க, ஒரு ப்ரோமோ ஒன்று மொட்டமல்ல உட்காந்து பியானோ வாசிக்க மாதிரி வருதுன்னு தெரிஞ்சோடனே டிஎன்ஏ திருப்பி வந்து சொல்லி தமிழ்நாடே செலிப்ரேட் பண்ணுச்சு. கண்டிப்பாக, ஏன்னா எவ்வளோ ஃபேன்ஸ் இல்லை, எல்லாம் விஐபி மாதிரி. நானே அவ்வளோ கேட்டிருக்கேன், எனக்கு அவ்வளோ ஹாப்பி. நான் அப்புறம் அணிக்கு பேசி ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் எல்லோரும். ஸோ அது நடக்கும்னா தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரையும் மயில் அமைஞ்ச மாதிரி அது செட் ஆச்சு, அமைஞ்சது. நெக்ஸ்ட் இயர் போய் எதிர்பார்க்கலாம் தாம்போல சத்தியமாக தெரியாது. ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, திருச்சிற்றம்பலமே நடந்திருக்கு இல்லையா? திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் நிறைய நான் சொல்லியிருக்கேன் இன்டர்வியூவில். இது வரைக்கும் நானும் அவரும் அதாவது என்ன தான் தெரிஞ்சிருந்தா கூட நான் போயிட்டு சார் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் சார், இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. எல்லாமே அமைஞ்சது தான். யாரடி மொயிலேருந்து அந்த ட்ராவல் அது போயிட்டுருக்கு, அது என்னன்னு தெரியல ஆக்சுவலாக எனக்கும். அது கடவுள் அருள் தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு அதை தாண்டி நல்ல படங்கள் நானும் பண்ணுவோம், அவரும் பண்ணணும். என்னோட ஆசை அதுதான். நீங்கள் தனுசார் இணைஞ்ச படங்களில் அப்பாக்களுக்கான ரோல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ யாரடி நீ மூவின்னு எடுத்துக்கிட்டோம், திருச்சிராம்பலம் எடுத்துக்கிட்டோம், அப்பா அவரோட சென்டிமெண்ட் சைடில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்பா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கும் தனுசார்? கண்டிப்பாக, நானும் பயங்கரமான ஃபேமிலி பர்சன். ஓகே ஓகே. அது இல்லாமல் அவங்களும் இப்போ செல்வா சார் ஏன் யாரடி மூவின் ஸ்கிரிப்ட் அவர் தான், அது அவரோட ஒரிஜினல் லைஃப் நிறைய இருக்கும். அவங்க அவங்க ஃபாதர் நான் பார்த்துருக்கேன்ல. ஏன்னா கசூரா சார் கிட்ட தான் நானும் செல்வா சார் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறோம். அவங்க ப்ரொடக்ஷன் நானும் அவர் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு செல்வா சார் பார்க்க ஏற்பட்டுச்சு. அங்கேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணம் அங்கே இருக்குது, அவங்க ஃபாதர் தான். கரெக்ட், அங்கேருந்து வர்றதுதான் இப்போ திருச்சிற்றம்பலம். ஆமாம், செல்வராகவன் சார்னு சொன்னோம், அதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்தது கசூராகவன் சார் தான். ஸோ ஆரம்பத்தில் இந்த துள்ளுவதையிலமை காதல் கொண்டேனில் தனுசாரை பார்க்குறதுக்கே மேபி அந்த கேரக்டர் எங்களுக்கு அப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சான்னு தெரியல, ரொம்ப பாவமாகவே இருக்கும். நீங்கள் செட்டில் பார்க்குற தனுசார் வந்து ஸோ எந்த மாதிரி இருப்பாங்க? லைக் துருத்துருன்னு இருப்பாரா, இல்லை செல்வராக சார் சாருக்கு பயந்துட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி எப்படி இருப்பாங்க செட்டில்? செல்வா சாருக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. ஓகே. ஆக்சுவலாக அவர் தான் சொன்னல, நான் அவர் ஸ்கூல் பண்ணும்போதுலேருந்தே தெரியும், துரு துருன்னு கேரக்டர் தான் அவர். ஆமாம் ஆமாம். அப்பார்ட் ஃப்ரம் செட் வந்து செம்ம ஜாலியாக இருப்பார், டான்ஸ்லாம் பண்ணுவார், பயங்கரமாக மிமிக் பண்ணுவார், ஆள வந்தான் கமல் மாதிரிலாம் நடிச்சு கட்டுவார், நல்லா பாடுவார். அவர் கூட அவர் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா தெரியும். ஸோ அந்த கேங்கே பயங்கர ஜாலியாக இருக்கும், கிரிக்கெட் ஆடுவோம், படம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த டைமில் இருந்திருக்கும். அவர் பயங்கர ஜாலியான கேரக்டர் தான். அது துள்ளுவது இனமைங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நடந்த விஷயம் தானே. ஸோ அது வரும்போது அதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுமோ அது பண்ணார். செட்டுக்கு வந்துட்டா சைலண்ட் தான், செல்வா செட்னா எல்லாருமே சைலண்ட் தான். ரொம்ப டெரராக இருப்பாங்களே சார். ஈவன் அவர் காதல் கொண்டேன் புதுப்பேட்டை பண்ணும்போது கூட அவர் அப்படி தான் இருந்திருக்கார். செல்வா சார் படம் வந்து அவர் செட்டு ஃபுல்லாக அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். முக்கியமாக இந்த காதல் கொண்டேன் கிளைமேக்ஸ் தனுஷாரோட அந்த டான்ஸ் திவ்யா திவ்யான்னு சொல்லிட்டு
அந்த டைமில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருந்தது, அந்த மேக்கிங் ப்ராசஸ் பற்றி சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு ஒரு புதுசாக இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாக இருக்கிற ஒரு பையனால் இந்த மாதிரி இந்த லெவலுக்கு ஒரு ஆக்டிங்கை கொடுத்து ஒரு அசுரத்தனமான அப்போவே வந்து அவர் பண்ணிட்டார். அது அதை இப்போ பார்க்கும்போது கூட வியப்பாக இருக்கும், எப்படி பண்ணார் இந்த சீன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக அது முழுக்க முழுக்க செல்வராகவன் தான், செல்வராகவன் தான். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, காதல் கொண்டேன் ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்த தனுஷும் அது கிளைமேக்ஸில் நடிக்கும்போது ஒரே படத்தில் அவ்வளோ இது சேஞ்சஸ் பார்க்க முடியாதுல்ல, ஒரு படத்தை அந்த நெக்ஸ்ட் படத்தில் பார்க்க முடியும். அந்த படம் ஆரம்பிக்கிறப்ப இருந்த அந்த தனுஷ் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் அவர் அந்த கிளைமேக்ஸில் பண்ணுறதுக்கும் பார்த்தா இவராது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நிஜமாகவே நான் ஃபீல் பண்ணேன், நான் ஃபீல் பண்ணது நிஜமாகவே ஸ்பாட்டில் அப்படி இருந்தது. அது இல்லாமல் ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ண டைரக்டர், அது இல்லாமல் ஹோம் ப்ரொடக்ஷன் வேறு, நிறைய பிரச்சனைகள், லைட்ஸ் அது அவுட்டோர் அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ரெஷரு, இதுக்கு நடுவில் ஷூட்டிங் டேஸ் எக்ஸீட் ஆகிட்டு இருக்கு, இந்த டென்ஷன்லாம் சேர்ந்து தானே இருக்கும் அது ஒரு கிளைமேக்ஸ் எடுக்கிறப்போ. ஸோ அந்த டைமில் அந்த நினைச்சது இருக்கணுன்ற அந்த முழு வெறி வந்து ஒரு டைரக்டர் தான் இருந்தது. ஓகே, கம்ப்ளீட்டு இது செல்வராகவன் ஃபிலிம். அது அது வாட் எவர் இட் இஸ் அவர் என்ன பண்ணியிருந்தாலும் அந்த முழுவதும் காதல் கொண்டு என பொறுத்த வரைக்கும் செல்வராகவன் சாரோட கிரெடிட்ஸ் தான் இல்லையா? புதுப்பேட்டை படத்தோட ஒரு அதுக்கான ஒரு இன்டர்வியூ கூட தனுஷ் சார் சொல்லியிருப்பாங்க, செல்வராகவன் சார் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை தான் நான் புதுப்பேட்டையில் பண்ணியிருக்கிறேன், அவர் சொன்னதில் ஒரு 10% நான் பண்ணது தான் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு நடிப்புலையுமே அதிகமாக செல்வா சார் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, நடிச்சு காமிக்கிறதுல சீன் எக்ஸ்பிளனேஷன் வந்து நடிச்சு காமிச்சு தான் கொடுப்பாங்க இல்லைங்களா சார்? பொதுவாகவே அவர் கம்ப்ளீட்டாக நடிச்சு காமிச்சிருவாரு, நடிச்சு காமிச்சிருவார், கம்ப்ளீட்டாக பண்ணிடுவார். நம்ம நாங்களாம் பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படியே. எனக்கு தான் அதில் நிறைய லெசன், ஏன்னா நான் தான் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே, பிகாஸ் அவர் டைரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செல்வராகவன் இருந்தாலும் எனக்கு தெரியும். ஓகே, பயங்கர ஒரு ரிசர்வ் டைப் தான், அந்த மாதிரி ஒரு இடத்துல பேசுகிறதோ ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லும்போதோ இல்லை ஒரு நடிச்சு கட்டுறோ அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டரே கிடையாது. ஆனால் வந்து ப்ரொஃபஷன் வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு கரியர்னு வந்ததுக்கப்புறம் அவர் அப்படி அந்த அதுக்காக சேஞ்ச் பண்ணிக்கிட்டதும் அவர் அந்த படத்துக்காக அர்ப்பணித்த விஷயங்கள் தான் அவரோட சக்ஸஸ் காரணம். கம்ப்ளீட்டாக நடிச்சு காமிச்சிருவார், அது வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் இல்லை, எந்த கேரக்டராக இருந்தாலும் எல்லா கேரக்டருக்குமே நடிச்சு காட்டுவார். சின்ன சின்ன மாடலேஷன் கூட சொல்லிடுவார், ஒரு டயலாக்ல என்ன எந்த இடத்துல வந்து எப்படி பேசணும், எங்கே கேப் ஒன்றும், இதெல்லாமே அவர் சொல்லிடுவார் சின்ன கேரக்டர்ஸும் கூட. அண்ட் தென் 2004 தெலுங்குல வந்து ஆரியா ஃபிலிமை ரீமேக் பண்ணுறதா இருந்தது இல்லை குட்டி படத்துக்கு, தனுஷார் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் ஆக இருந்ததா இருந்த படம் குட்டி அப்படிங்கிறதா சார்? ஸோ அதுக்கப்புறம் தான் 2008 யாரடி நீ மோகினி வந்தது. ஸோ அந்த ட்ராப்புக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? அது 2010 வந்துருச்சு குட்டியா, பட் 2004 அது நடக்காமல் இருந்ததுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? அதை நான் ஃபஸ்ட் பண்ண வேண்டிய படம் தான் அது ஆக்சுவலாக, கமிட் ஆகிட்டு அது லேட் ஆகிடுச்சு, ஆக்சுவலி லேட் பண்ணாங்க. ஸோ அது கம்பெனி சைடு லேட் பண்ணதுனால நான் ரொம்பவும் டைம் எடுக்க முடியல அங்கே, அதனால் அவர் இப்போ புதுப்பேட்டை ஸ்டார்ட் பண்ணார், நான் சொன்னேன் இந்த படம் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ஆனது தான், டிலே ஆனதுனால தான் அந்த கொஞ்சம் தள்ளி வந்துருக்கு. எனவே அது திரும்ப எனக்கே தானே வந்துச்சு, கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்துச்சு. அப்போ வந்து அதான் அப்போ எல்லாருமே பிஸி தானே. அப்போ பிகினிங் அது எப்படி வந்ததுன்னா, செல்வராகவனோட ஸ்க்ரீன் பிளே என்னோட டைரக்ஷனை தனுஷ் சார் நடிக்கிறாரு, சோனியா அகர்வால் ஹீரோயின், ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ். ஓகே, குட்டி படத்துக்கு சோனியா அகர்வால் தான் ஹீரோயினாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ண போனோம். ஓகே ஓகே, ஏன்னா அந்த டைமில் நான் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆஃபரும் வந்தது, அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் என்னை நம்பி சொன்னதே பெரிய விஷயம். ஸோ அப்படி தான் நான் போனேன், ஆனால் கொஞ்சம் அது டிலே ஆச்சு, ஏன்னா எல்லாருமே அந்த டைமில் பிஸி, செல்வா சாரும் பிஸி, அவர் ஒரு ஸ்கிரிப்டை முடிச்சு கொடுக்குற அளவுக்கு அவருக்கும் டைம் இல்லை, எல்லாரும் டேட்டு இதுவாக இருந்தது. ஸோ யாரடி நீ மோகினி, தனுஷ் சார் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு இயக்கிய படம், நீங்களும் டைரக்டர் அறிமுகமான ஒரு படம், ஸோ ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்திருக்கும் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்ல முடியுமா? ஏன்னா அதில் பர்டிகுலர்லி தனுஷ் சார் நாங்கள் எந்த அளவுக்கு ரசித்தோமோ ரகுவரன் சார் வந்து அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி சாரால் அந்த படம் பார்த்துருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணிங்களா சார்? ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக, ஆக்சுவலாக செல்வா சார் வந்து தெலுங்கில் அந்த ஆடவரை படம் வெங்கடேஷ் படம் பண்ணும்போது இது மிடிலேயே இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு பேசி ஆரம்பிச்சது தான் யாரடி மோகினி. ஸோ ஸ்கிரிப்ட்டு வச்சு தான் பண்ணோம், அது ரீமேக்னே சொல்ல முடியாது. அவர் ஸ்கிரிப்ட்டு கையில் கொடுத்துட்டார், இது தனுஷ்காக எழுதின கதரா நீ எப்படி பண்ணிட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டார். ஸோ இன்னும் படமே முடியல ஆக்சுவலாக, அதுக்குள்ள நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கே. ஓகே ஓகே, ஸோ ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் முடியல, ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணாச்சு அந்த படம் ஆடவர், அது ஒரிஜினல் ஃபிலிம் முடியல. ஓகே 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 ஓகே, மிடிலே இங்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த படம். ஹீரோயின் யார் பண்ணுறாங்கன்னு தான் கேட்பாங்க. ஸோ ஹீரோயின் படலம் தான் பெருசாக போச்சு. அப்போ 9 உள்ளே வந்தாங்க, ஒருத்தர் அப்படியே உள்ளே வந்துட்டாங்க, 9 வந்தாங்க. பார்த்துருக்கு நிறைய ஆப்ஷன் இருந்தது ஆக்சுவலாக, ஆனால் நான் தான் ரொம்ப பர்டிகுலராக ரகுவரன் சார் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணேன். செல்வா சார் தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு, ரகுவரன் சார் தான் நல்லாயிருக்கும்னா, அவர் வந்து ரொம்ப நல்ல ஆப்ஷன்டா, செம்மையாக இருக்கும், டெட்லியாக இருக்கும் அப்படின்னாரு. ஆனால் ஃபஸ்ட் படம் பண்ணுற பெரிய ஆக்டரை நீ பார்க்கணும், வேலை வாங்கணும், டிஃபிகல்ட்டாக இருக்கும், பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. ஓகே ஓகே, நான் சொன்னேன் பரவாயில்ல சார், அடித்தா கூட வாங்கிக்கிறேன், நேராக போய் கதை சொல்லிட்டு வந்தேன். ஓ உடனே சொல்லிட்டு அவர் பண்ணுறேன் அப்படின்ட்டார். தனுஷ் கூட அவர் அதுக்கு முன்னாடி பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆமாம்,
அதனால் தனுஷ் அவர் கூட பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. அப்படி அவர் உள்ளே வந்துட்டார். அது ஒர்க் பண்ணது மறக்க முடியாத அனுபவம். அவர் ஏன்னா எனக்கு மிக பிடித்த நடிகர்களில் ஒருத்தர் அவர், எம் ஆர் ராதா, ரகுவரன், வி கே ராமசாமி, மோகன்லால் சார், இது மாதிரி ஒரு எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதில் வந்து மெயினான ஆள் மார்க் ஆண்டனி. மார்க் ஆண்டனி தமிழ்நாட்டையே கலங்க வச்ச ஒரு வில்லன் கூட சொல்லலாம் சினிமாவில். எனக்கு பிடிச்ச அந்த பாட்டி சுகுமாரி அம்மா, அவ்வளோ அவங்களும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்களுக்கு நான் அவ்வளோ ஃபேன். கே விஸ்வநாத் சார் அவர் வந்து ஆக்ட் பண்ணுறாரு என்னோட படத்தில். நான் ஃபஸ்ட் டைரக்ஷனில் இவ்வளோ பெரிய ஆளுகள். ரகுவரன் சார்லாம் அவர் என்ன, அவர் எல்லா படத்துக்கும் பண்ணுறது தான் பண்ணுறாரு. யாருடைய மணிக்கு அவர் ஸ்பெஷலாக எதுவும் பண்ணல. ஏன்னா அவர் அதுதான், எந்த கேரக்டர் இருந்தாலும் அவர் அவர் என்ன கொடுக்க முடியுமோ பெஸ்ட்டாக தான் பண்ணிடுவார். அது மாதிரி தான் யாரையும் பண்ணார். ஏன்னா அவர்கிட்ட நாங்கள் தான் கற்றுக்கிட்டோம். ஷூட்டிங் ஸ்பாட்லையும் சரி, மானிட்டர் அப்போ கூட வந்துட்டு சொன்ன மானிட்டர் பார்க்க மாட்டார். நடிச்சுட்டு வந்து உட்காந்துருவார், சார் வாங்க பார்க்கணும், ஓகே அப்படின்னு கேட்பார். அவ்வளோதான். டப்பிங்கில் அவர் நிறைய கற்றுக்கிட்டோம். கிட்டத்தட்ட டப்பிங் பண்ணுறப்போ ஒரு 6-7 வயசு பண்ணி காமிச்சார் எங்களுக்கு. ஃபஸ்ட்டு செட் பண்ணுவோம், இந்த எது எந்த டோன் கரெக்டாக இருக்குன்னு செட் பண்ணுவோம், அதுக்கு பேசி காமிச்சாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. ஆக்சுவலாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவர் வந்து இறந்து போவார்னு. டப்பிங் முடிச்சிட்டோம், டப்பிங் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரே ஒரு நாள் பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் அந்த நியூஸ் வந்தது. என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமான அவர். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பார்க்கலேன்னு பெரிய பெரிய வருத்தம். அது டெய்லி மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அவரோட ஃபேவரட் ஃபிலிம்ஸ் இன்னும் பார்த்துட்டு தானே இருக்கும். ஆமாம் ஆமாம், இன்னும் பார்த்துட்டு. ஸோ விவேக் சார், ரகுவரன் சார் இவங்கெல்லாம் இல்லைனா கூட நம்ம கூட அவங்களோட படங்கள் நமக்கு கனெக்ட்டாயிட்டே இருக்கு, இருந்துகிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் தான் இன்னமும் இருக்குது. தனுஷ் சாரோட ஆரம்ப ஸ்டேஜ் படங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சீரியஸாக இருக்கும், நடிப்புக்கு அதிகமாக ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போ தனுஷ் சாருக்கு வந்து ஹியூமர் வரும் அப்படின்னு நினச்சி குட்டியில் இறக்குனீங்க? தனுஷ் சாருக்கு ஹியூமர் செட் ஆகும், காமெடி பண்ணார்னா ரசிப்பாங்க அப்படிங்கிறது. ஏன்னா நாங்கள் ரசித்தோம் குட்டி படம் பார்த்து, அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்கள் எப்படி பார்த்தீங்க தனுஷ் சார்? அமையிறது தான் இல்லாமல் ஆக்சுவலாக அவர் நம்ம முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் கண்டிப்பாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணிடுவான்னு தெரியும். ஈவன் யாரடி மொழியிலேயே அது இருக்கும், இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி பார்க்கலாம். யாரி மொழியில் நிறையா இருக்கும். ஆமாம், கருணா சார் கூட காம்பினேஷனில் நல்லாவே இருக்கும். அது இருக்கும். அந்த இதில் நைன் தாரா கிட்ட அந்த ஆஸ்திரேலியா போகிறது, ரகுரோன் சார் கிட்டே ஆஸ்திரேலியா தட்டி, அதெல்லாம் சமயம் இருக்கும். அவர் காம்பினேஷனில் இருக்கும். ஆமாம் ஆமாம். அந்த ஐடி கம்பெனியில் நைன் கூட பேசும்போது கரெக்ட், நானும் வரேன், நான் வரலன்றவர். அதுக்கப்புறம் நீங்கள் வரலையே, அப்போ நான் போகிறேன்னா நீங்கள் போகிறீங்களா, நானும் வரேன். அது சீன் சொல்லும் போது ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. நயனும் அப்படியா, அது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ மறக்கவே முடியாது. இப்போ வரைக்கும் கருணா சார் மாற்றி மாற்றி பேசுகிற ஃபோன் காலும் அது தியேட்டரில் பயங்கரமாக சிரிச்சாங்க. ஸோ அது ஸ்மார்ட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ அதே ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டரில் கிடச்சிது. அதனால் அவர் டெஃபினட்டாக அவர் ரொம்ப அவரோட பார்வை வேறு மாதிரி இருக்கும். யூஸ்வலாக பண்ணுற டைமிங்கோ யூஸ்வலாக பண்ணுற விஷயங்கள் பண்ண மாட்டார். ஈவன் அது காமெடியாக இருந்தால் கூட அவரோட ஸ்டைல்லே இருக்கும், லைவாகவே இருக்கும், நேச்சுரலாக. ஆமாம், நேச்சுரலாக இருக்கும், லைவ் காமெடியும் சரியும். அவர் சின்ன பேசுகிற டைலாக் டெலிவரி கூட வேணுனே ஒரு பஞ்ச் பண்ணணும், அதை ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்லாம் இருக்காது. ஸோ அப்போ பார்க்கும்போது ஓவரால் ஃபிலிம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தனியாகவே தெரியாது அது, அந்த கேரக்டர் இருக்கும். அதனால தான் அது அது அங்கே ஜாலியாக இருந்தது, அப்பா கூட இப்படி இருந்தது, அப்புறம் லவ் ஃபெயிலியர். ஸோ அப்படி ஒரு சேஞ்ச் வரும்போது தனியாகவே தெரியாது, இவன் தான் இது வாசு கரெக்டாக பண்ணியிருக்கான்ற மாதிரி அந்த கிராஃப் கரெக்டாக இருக்கும், துண்டாக தெரியாது எந்த இடத்துலையுமே. ஸோ அது வந்து ஈவன் ஸ்கிரிப்டில் இருந்தால் கூட அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு பெஸ்ட் தான். மித்ரன் சார், சாங்குக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்களா? ஏன்னா இப்போ வரைக்கும் எவ்வளோ மூவிஸ் வந்துருச்சு, எவ்வளோ சாங்ஸ் வந்துருச்சு. என்னோடய ஃபேவரட் சாங் வந்து எங்கேயோ பார்த்த மயக்கம் அந்த சாங் தான் சார். ஸோ திருச்சிற்றம்பலம் ஆல்பம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹிட். ஸோ சாங்ஸுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக எஃபோர்ட் எடுப்பீங்களா இல்லை இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்களா? ஜென்ரலாக எனக்கு பாட்டு பிடிக்கும். நான் ராஜேஸ்வரோட ஃபேனு. ஓகே, தனுஷ் சார் ராஜேஸ்வரோட ஃபேனு, செல்வ சார் ராஜேஸ்வரோட ஃபேன். நாங்கள் சும்மா இருக்கப்பெல்லாம் பாட்டு நிறைய கேட்டிருக்கோம். எனக்கு அமைஞ்ச படங்கள் அது மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எல்லா ஸ்கிரிப்டும் எல்லா படங்களுமே சாங்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஸோ எனக்கு அமைஞ்ச படங்கள் அதுக்கு நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும். தனுஷ் சாருங்க அந்த சாங்க்குள்ளே வருவாங்களா, லைக் அந்த டிஸ்கஷனுக்கு இந்த மாதிரி ஒன்று போகலாமே, ஒரு ரொமான்டிக் சாங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இன்ட்ராக்ஷன்? கண்டிப்பாக. ஏன்னா அணி கூட ஒர்க் பண்ண மட்டும்தான், அது யுவன் சார் கிட்ட மற்ற வீட்டில் வரமாட்டாரு. திருச்சிற்றம்பலம்லாம் வந்தாங்க. ஆமாம், அணி வந்து ஃப்ரெண்டு தானே அவர். நாங்கள் எல்லாமே கிரிக்கெட் மேட்ச். நான் உத்தமுத்தன் பண்ணும்போது அணி வந்து காலேஜ் போயிட்டு இருந்தாரு, கேரவனில் கீபோர்டு வச்சு வச்சுட்டு இருப்பாரு. அப்போ விஜயாண்டனி விஜயாண்டனி மியூசிக் பண்ணார் அப்போ. அப்போ இவங்க கம்போஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அப்போ ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணுவோம், நாங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போய் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்துகிட்ருப்போம். அந்த ஷூட்டிங் டைமில் நைட்டெல்லாம் போய் ஷூட் பண்ணுவோம். அவர் வருவார், மியூசிக் போடுவாங்க. அது டூர் வந்த மாதிரி ஒன்று தனியாக போயிட்டுருக்கும். ஸோ அவரெல்லாம் அப்பயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்பயே பழக்கம் தானே, அதெல்லாம் வந்து வருவாங்க இல்லையா. அதனால தான் டிஎன்ஏ காம்பவுண்ட் தனியாக ஃபேமஸ் இருக்கு.
சார், இந்த டெலிட்டட் சீன்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. பட் அப்போ இருக்கிற டெலிட்டட் சீன்ஸ்லாம் எங்களால் பார்த்துருக்க முடியாது. ஸோ நீங்கள் இப்போ அந்த குட்டியாக இருக்கட்டும், முத்தமா புத்திரன், யாரடி நீ மோகினின், இந்த படங்கள் எடுக்கும்போது நல்லா வந்திருக்கக்கூடிய ஒரு சீன், ஆனால் அது டியூரேஷன் காரணமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீசன்காகவோ அதை கட் பண்ணி தூக்கியிருப்பீங்க. அதை இப்போ திருப்பி பார்க்கும்போது படத்தில் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கிற சீன்ஸ் இருக்கா ஏதாவது ஒரு படத்தில்? உத்தமபுத்தனில் ஒரு சாங் எடுத்து வச்சிட்டோம், ஆக்சுவலாக ஃபாரின்ல எடுத்த தூரல் போடணும் ஒரு சாங், ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது யூடியூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன், அதை அப்போ போட்டு கேட்பேன். அது யாரடி மூவிலையும் சில சீன்ஸ் போயிருக்கு. அந்த கண்ணாடி முன்னாடி செகண்ட் ஹாஃப்ல நைன் நின்றுட்டு இருக்கப்போ அந்த விசில் சத்தம் கேட்டு திரும்பி பார்ப்பாங்க, அது ட்ரிம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அது அந்த 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 வெண்மேகமோட வாய்ஸ் மட்டும் போட்டு ஒரு சீன் பண்ணியிருப்போம், அது ட்ரிம் பண்ணிட்டோம். அது மாதிரி ரெண்டு மூணு சீன் போச்சு, அதில் எல்லாமே நல்லா இருக்கும் அந்த படத்த சீன்ஸ். உத்தமபுத்திரன்ல கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷத்துக்கு தூக்கி வச்சிட்டோம், ஏன்னா அது படமே வந்து ஷூட் பண்ணி எடிட் பண்ண ஃபுட்டேஜே 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகே, அதெல்லாம் சீனாகவே ஒவ்வொரு சீனும் பெருசாக இருக்கும். ஸோ அது வந்து எவ்வளோ தூரம் தான் அதை ட்ரிம் பண்ண முடியும் இல்லை, அதனால வந்து சீன் சீனாகவே எடுத்து வச்சிட்டோம். ஓகே, கதை மிஸ் ஆகாமல் சீன் சீனாக எடுத்து வச்சிட்டோம். அதுவே ஒரு லெசன் தான், ஒரு அவ்வளோ ஃபுட்டேஜ் எடுக்கக்கூடாதுன்னு அதில் தான் கற்றுக்கிட்டோம். பட் ரீமேக்ன்றதுனால நம்ம சில சீன்ஸை விட்டுட்டு எடுத்தாலும் அந்த ப்ரொடியூசர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஆமாம், கரெக்டாக தான் போயிடும். நம்ம எழுதும்போது, நம்ம ஃப்ரெஷ்ஷாக எழுதும்போது இந்த சீன் வேணாம் நம்ம லென்த்து பார்த்து இது பண்ணிடலாம். ஏன்னா ரீமேக்கும் போது அந்த சீன் தூக்குனா அப்படி ப்ரொடியூசர் சார் பயங்கரமாக வந்துருக்கு சார், அந்த சீன் தெளிவில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார், அதை வைங்க சார், குழந்தைங்க ரசிப்பாங்க சார், இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறது, நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணிடுறது. ஷூட் பண்ணிவிட்டு நமக்கு கண்டிப்பாக தெரியும் லென்த்துன்னு. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரிலீஸ் பண்ணப்பே, எனக்கு 245 நம்ம வந்துருச்சு. ஓகே, ஆமாம், அப்பயே சொன்னார் பாகிராசர், சொன்னார் ஐயோ ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, கம்மி பண்ணுங்கன்னாங்க. தியேட்டர்லலாம் சில தியேட்டரில் இப்போ நடுவில் தூக்கிட்டானுங்க. ஓகே, அப்புறம் நாங்கள் போய் ட்ரிம்லாம் பண்ணோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் முத்தமத்தில் நிறைய, ஒரு கிட்டத்தட்ட 15-20 நிமிஷத்துக்கு நாங்கள் ஜாஸ்தி போயிருக்கு, ஜாஸ்தியாக தான் போச்சு. எல்லா பர்த்டே மாதிரியும் இந்த பர்த்டேக்கு அப்புறமும் நிறைய சக்ஸஸ் வர லைஃப்பில் வரப்போகுது, உங்கள் வாழ்க்கையிலும் நிறைய சக்ஸஸ் வரப்போகுது. ஸோ எங்கள் டீம் சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்யூ.